நம்ம கதையெல்லாம் புராணத்துல தானே கேட்டிருப்போம். சாவித்திரி யமனோட போராடி புருஷனை உயிரோட மீட்டுட்டு வந்துட்டாங்கன்ட்டு நெசமாவே 41 பேர் நரகத்துல மாட்டிக்கிட்டு 17 நாள் படாத பாடுபட்டாங்க. அத்தனை பேரையும் மீட்டுட்டு வந்திருக்கு நாடே சேர்ந்து 41 பேர். சரி, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எது நரகம் எது சொர்க்கம், உயிரோட இருக்கிறப்பயே நரகத்துக்குள்ள 41 பேர் மாட்டிட்டு முடிச்சிருக்காங்க 17 நாள. அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் இருக்கிற இடம் தான். மனசார சொல்ற இந்த செய்தியை சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பெருமை. இந்தியாவிலே அதிர்ஷ்டசாலி யாரா இன்னைக்கு அப்படின்னு கேட்டா அந்த 41 பேர் தான். 41 பேரும் பத்திரமா உயிரோட மீட்கப்பட்டனர். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? கிட்டத்தட்ட 17 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நாடு ராணுவத்திலேருந்து எல்லாம் ஓடி வந்து உதவி, ஏன்னா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவங்க வந்துருவாங்க அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் இல்லை முடியாது. இப்போ கூட அந்த மீட்பு குழு அந்த ஒரு அமெரிக்கக்காரர் ஒருத்தர் இருப்பார், அந்த மனுஷன் சொன்னாப்ல எப்படியும் பத்திரமா கிறிஸ்மஸுக்குள்ள மீட்டுடலாம், அவசரப்பட வேண்டாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்மளால் ரோபாட்டிக்ன்றோம்ல, அந்த ரோபாட்டிக்கு இங்கே தோத்து போச்சு. அது உதவி இருந்தது, ஆனால் முழுக்க அதோட உதவி கிடையவே கிடையாது. மனுஷங்க அவங்க, அதாவது அதை தோண்டி முடிச்சோடனே இதுக்கு மேலே வழி இல்லை, எந்திரங்கள்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. இந்தியாவில் எந்திரம் இல்லைன்ட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ அங்கே இருக்கிற அத்தனை மேன் பவரையும் யூஸ் பண்ணி மேனுவலாக வெளியில் எடுத்திருக்காங்க. அதுக்கான தடைகள்லாம் மேனுவலாக நீக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு. அவங்க அத்தனை பேர் இதில் களத்தில் நின்று உடனுக்குடனே சில பேர் சொன்னாங்க, அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு உள்ளே மாட்டிட்டாங்க, அவங்க உட்கார்றது பிரச்சனை இல்லை. அதில் சில பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப டெடிக்கேட்டடாக 24 மணி நேரம் பண்ணாங்க. அவங்களுக்கும் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே மீட்பு குழுவில் அந்த 200-300 பேர், அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். உண்மையிலே இது ரொம்ப பெருமையான விஷயம்.